ஹலோ கைஸ், என்னடா ஒரு கலர்ஃபுல்லான ஒரு என்வைரன்மெண்ட் மாதிரி இருக்குன்னு பாக்குறீங்களா? எஸ், நம்ம இன்னைக்கு பூட் செக்ஷன்ல இருக்கோம். ஸோ இன்னைக்கோட வீடியோ பாத்தீங்கன்னா பூட்ஸை பத்தி ஃபுல்லா ரிவ்யூ பண்ண போறோம். நம்மள மோட்டோவேரோட ரைடிங் பூட்ஸ் என்னென்ன செக்மெண்ட்ல இருக்கு, என்னென்ன பிரைஸ் டிஃபரன்ஸ், என்னென்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம், அதோட சோல் எப்படி எப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். ஸோ நம்மளோட இன்ஸ்டாலையும் யூடியூப்லையும் ரெகுலரா இதை பத்தி நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ தெரியாதவங்களுக்கு நம்ம ஒரு வெனஸ்டே அண்ட் சாட்டர்டே வீடியோ போடுவோம், அதோட ரீல்ஸ் வந்து டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே வந்து நம்மளோட இன்ஸ்டா அண்ட் யூடியூப்ல இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் என்னென்ன வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நீங்க ஈஸியா அப்டேட் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னையோட வீடியோக்குள்ள வாங்க நம்ம போகலாம். மோட்டோவேர்ல ரைடிங் பூட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு 3500 ரேஞ்ச்லேருந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். 3500 ரேஞ்ச் பூட்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் நம்ம சிட்டி டே டு டே யூஸுக்கும் சரி, ஒரு ஷார்ட் டூரிங் அந்த மாதிரி நீங்கள் போறீங்கனால அந்த 3.5 பூட்ஸே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த 3.5 பூட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோல் வந்து கிரிப்னஸ் பார்த்தாலே தெரியும், உங்களுக்கு ஜஸ்ட் இந்த மாதிரி கிரிப்னஸ் கொஞ்சம் ஹெவியாகவே இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி நம்மளோட கியர் ஷிஃப்டிங் பேட்டர்ன், இப்போ ஜென்ரலாக நம்மளோட ஃபார்மல் ஷூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் அந்த டார்க் சர்க்கிள்ஸ் இல்லாத உங்களுக்கு அந்த லைன் ஃபார்மேஷன் அந்த கியர் போடுறதுனால அந்த ஃபார்மேஷன் வரும். பட் நம்மளோட மோட்டோவேர் பூட்ஸில் எல்லாத்துலேயுமே அதுக்குன்னு ஒரு ஹெவி ரப்பர் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்போம். ஸோ அந்த பிரிண்ட் வந்து ஷூவில் உழுவாத மாதிரி. ஸோ இந்த பூட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் வாட்டர் ரெசிஸ்டண்ட்டோட கொடுக்குறோம். இந்த லெவல் ஆஃப் வரைக்கும் உங்களுக்கு வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்கும், அஸ் வெல் அஸ் இது கூட உங்களுக்கு வைக்கே ஜிப்பில் தான் இருக்கும். நம்மளோட 3.5 பூட்டாக இருந்தாலுமே கம்ப்ளீட் லெதரில் தான் மேக் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பூட் பார்த்தீங்கன்னா ஒரு 4000 ரேஞ்சில் வந்து நீங்கள் ஒரு ஆஃபீஸ் யூஸ் பூட்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லை வந்து நீங்கள் நார்மல் டூரிங் பூட்ஸாகவும் யூஸ் பண்ணலாம். இதோட கிரிப்னஸ் பார்த்தாலே தெரியும், கிரிப்னஸ் உங்களுக்கு ஹெவியாக இருக்கும் உங்களுக்கு. ஈவன் ஃபார் ட்ரக்கிங் அண்ட் டூரிங் ரெண்டுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த கிரிப்னஸ் இருக்கும். ஸோ இந்த கிரிப்னஸ் பாருங்கள். ஸோ இந்த கிரிப்னஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப எவ்வளோ ஹெவியாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள். அந்த சோலோட டிஃப்ரென்ஸ் வந்து பேக் சைட் 2 inches, ஃப்ரண்ட் சைடு 1 inch ஹைட்டில் இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப ஒரு ஆஃப் ரோடு போகிறீங்க இல்லை ஒரு மண்ணில் ரொம்ப சேரில் போகிறோம், அப்போ நம்மளுக்கு வந்து கிரிப்னஸ் கிடைக்கணும் அப்படின்னா இதோட கிரிப்னஸ் ஹெவியாக இருக்கும். நெக்ஸ்ட் இதுவும் உங்களுக்கு வாட்டர் ரெசிஸ்டன்ட் லெவலில் தான் வருது. இந்த லெவல் வரைக்கும் வாட்டர் ரெசிஸ்டன்ட், இது ஒரு ஆங்கிள் போட்டுன்னு சொல்லலாம் உங்களுக்கு. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா 3 ஷேட் ஆஃப் கலர்ஸ் இருக்கு. ப்ரௌன் கலர், அதாவது கம்ப்ளீட் ஒரு டான் கலரில் வரும் உங்களுக்கு. அஸ் நெக்ஸ்ட் வந்து ப்ரௌன் வரும், ப்ளூ, அஸ் வெல் அஸ் பிளாக் ரெட் அண்ட் பிளாக் க்ரீன். ஸோ இந்த 5 கலர் காம்பினேஷன்ஸ் இந்த பூட்ஸ்லேயே நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கு ஒரு 4000. நோட் தட் மோட்டோவேர்ல வர எல்லா பூட்ஸுமே ஒரு கம்ப்ளீட் லெதரில் தான் இருக்கும். அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோட லாஸ்ட்ல சொல்கிறேன். ஸோ எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க அதை பற்றி. நெக்ஸ்டோட செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா 4300 ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆங்கிள் விட ஹை லெவலாகவே வரும் உங்களுக்கு. ஸோ இந்த பூட்டுமே அந்த 4000 பூட் மாதிரி உங்களுக்கு பேஸ் வந்து கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். சேம் ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஹைட் கம்பேரிசன் டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் வருமே தவிர்த்து பேஸ் ரெண்டுமே சேம் தான் உங்களுக்கு. இந்த ஹஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஹைட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஆங்கிள் விட ஹை ஆங்கிள் பூட்ஸ் வர்றனால உங்களுக்கு இதுவுமே கம்ப்ளீட் உங்களுக்கு வாட்டர் ரெசிஸ்டண்டாக தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த லெவல் வரைக்கும் தாராளமாக நம்ம தண்ணியில் நடக்கலாம். ஸோ இந்த லெவல் வரைக்கும் வரும் உங்களுக்கு பூட்ஸ் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் இது வந்து நார்மலாக இப்போ மழை பெய்யும்போது எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ரைடிங் அப்போ மழை பெய்யும்போது பேண்ட் ஆர் ரெயின் பேண்ட் எதாக இருந்தாலும் நீங்கள் அந்த பூட்டுக்கு மேலே க்ளோஸ் பண்ணியிருக்கணும். லைக் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிங்கனாலே போதும் உங்களுக்கு, நம்ம எவ்வளோ மழை பெஞ்சாலும் தண்ணி ஃபாலோ ஆஃப் ஆகிடும், பூட்டு உள்ளே என்டர் ஆகாது உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி இந்த பூட் எல்லாமே டிசைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்டோட லெவல் பார்த்தீங்கன்னா ஒரு 4500, அதுக்கு முன்னாடி இதோட கலர் வேரியன்ட் வந்து ரெட் கிரீன் ரெண்டு கலர் வேரியன்ட்ல வருது உங்களுக்கு. நெக்ஸ்ட் ஒரு 4500 பூட்ல பார்த்தீங்கன்னா பெரிய டிஃபரன்ஸ்லாம் இல்லை ப்ரோ, இது ஜஸ்ட் வந்து உங்களுக்கு அடிஷ்னல் வெல்க்ரோ க்ளோசிங் கொடுத்துருப்போம் உங்களுக்கு. இந்த வெல்க்ரோ க்ளோசிங் இருக்கிறனால இந்த ஜிப்புமே கொஞ்சம் உங்களுக்கு அந்த சேரு அந்த மாதிரி மட்டில் இருந்து உங்களுக்கு ப்ரொடெக்டடாக இருக்கும். வேற 4300 பூட்ல வந்து அந்த மட் ஃபார்மேஷன் இருக்கும் உங்களுக்கு, 4-5 இருக்காது. நெக்ஸ்ட் மற்றபடி ஸ்பெக் எல்லாமே சேம் தான். இதோட டிசைன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு, இந்த லைன் ஃபார்மேஷன் இந்த மாதிரி இருக்கும். இதில் பிளாக் அண்ட் க்ரீன் ரெண்டு, நெக்ஸ்ட்டு ப்ளூ, இந்த 3 லைன் ஃபார்மேஷன் வரும் உங்களுக்கு இதோட கலர் வேரியன்ஸ் உங்களுக்கு. நெக்ஸ்ட் இதில் என்னென்ன சைஸஸ் நீங்கள் பண்ணலீங்கன்னு கேட்கலாம். ஸ்டார்டிங் ஃப்ரம் 41 சைஸ், 41லேருந்து 45 வரைக்கும் இருக்கும், அதாவது 7 நம்பர்லேருந்து 11 நம்பர் வரைக்கும், 7 to 11 இந்த சைஸஸ் நம்ம பூட்ஸ் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது 5250 இந்த பூட் வருது, மோட்டோவேரோட கம்ப்ளீட் பூட் உங்களுக்கு. ஸோ இது மேலே வந்து அடிஷ்னல் வெல்க்ரோ க்ளோசிங்கோட வந்துடும். இந்த ரீசன் எதுக்காகனா இப்போ நம்ம ஒரு பூட் போட்டு அந்த பேண்ட் உள்ளே விட்டுட்டோம், நார்மலாக மழை இல்லாதப்பில் பேண்ட் உள்ளே விட்டுறோம், அது வந்து இப்போ நம்ம எவ்வளோ வேணுமோ அந்த அளவு டைட் பண்ணிக்கலாம். மற்றபடி ஸ்பெக் எல்லாமே சேம் தான் உங்களுக்கு, இது கம்ப்ளீட் லெதர். இதோட அவைலபிள் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக், பிளாக் க்ரீன், பிளாக் மெரூன், பிளாக் ரெட், இந்த 4 கலர்ஸில் வரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்கள் சொன்னீங்க மெயின்டெனன்ஸ் பற்றி, அதை பற்றி சொல்லுங்கன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. எஸ், மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்கும் லெதருங்கிறனால நீங்கள் ஒரு ரைடு போயிட்டு வரீங்களா அந்த ஷூவை வந்து ப்ராப்பராக வாஷ் பண்ணணும். வாஷிங் இந்த சென்ஸ் நிறைய பேர் தண்ணியில் வாஷ் பண்ணணும், அந்த தண்ணியில் வாஷ் பண்ணக்கூடாது உங்களுக்கு. நார்மல்
ஷூவை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ட்ரை கிளாத்தோ இல்லாட்டி ஒரு மேக்ஸிமம் மைக்ரோ ஃபைபர் கிளாத் வச்சுருப்போம் எல்லாருமே. மைக்ரோ ஃபைபர் கிளாத் வச்சு ஃபுல்லாக தொடச்சிடுங்க. ஃபுல்லாக தொடச்சிட்டு நார்மல் ஒரு வெட்டி ஷூ வச்சு ஃபுல்லாக ஒரு வாட்டி தொடச்சிடுங்க. ரொம்ப வெட்டி ஷூ இருக்கக்கூடாது, நார்மல் வெட்டி ஷூ வச்சு ஃபுல்லாக தொடச்சிடுங்க. தொடச்சிட்டு இன் ரூம் டெம்பரேச்சரில் தான் வைக்கணும், ஃபேனு கீழே வைக்கணும். ஃபேனு கீழே வச்சு ஒரு மூணு நாள் ஏர் சர்க்குலேஷனில் இதானதுக்கப்புறம் ஏர் சர்க்குலேஷன் இருக்கிற பிளேஸில் மட்டும் மெயின்டைன் பண்ணுங்கள். ஷூ ரொம்பவே ஈரமாக இருக்குது, நான் மலையில் ஃபுல்லாக நனைஞ்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னா டைரக்ட் சன்லைட்டில் வைக்காதீங்க. டைரக்ட் சன்லைட்டில் வச்சிங்கன்னா லெதர் வந்து கம்ப்ளீட்டாக ஹார்ட் ஆகிட்டு பிரேக் ஆகிடும், கிராக் ஆகும். ஸோ அதனால எவ்வளோ மலையில் நனைஞ்சாலும் ப்ராப்ளம் கிடையாது, வெயிலில் மட்டும் அதாவது டைரக்ட் சன்லைட்டில் மட்டும் வைக்கக்கூடாது, ஓகேங்களா. ஸோ ஃபைனல் ஒன் இஸ், இது வந்து மோட்டோவேரோட ஃபுல் டூரர் பூட். இது வந்து உங்களுக்கு ஒரு அட்வென்ச்சர் பூட் அஸ் வெல் அஸ் உங்களுக்கு ஒரு ட்ராக் பூட் சொல்லலாம். ஸோ இது வந்து 11,450 ரேஞ்ச் வரும். ஸோ இந்த மாதிரி எல்லா பூட்ஸுமே நம்மக்கிட்ட இருக்குது, உங்களுக்கு ஏதாவது நீட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல பிக் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ எங்களுக்கு வேணும் ப்ரோ, இதை பற்றி இந்த டாபிக் பற்றி பேசுங்கன்னு சொல்லுங்கள், அதையும் நீங்கள் கமெண்ட்ல பிக் பண்ணுங்கள். வேற ஏதாவது நீட் இருந்தால் கூட நம்மளை டேரெக்டாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்கள். ஸோ சீ யூ நெக்ஸ்ட் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ. அண்டில் அண்ட் தென், பாய் ஃப்ரம் ஜியா ஃப்ரம் மோட்டோவேர்.